ஓம் முருகபெருமான் திருவடிகள் போற்றி, ஓம் முருகபெருமான் திருவடிகள் போற்றி, ஓம் முருகபெருமான் திருவடிகள் போற்றி. ஓம் சரவணஜோதியே நமோ நம, ஓம் சரவணஜோதியே நமோ நம, ஓம் சரவணஜோதியே நமோ நம, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி, ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி, ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் ஆறுமுக அரங்க மகா தேசிகாய நம, ஓம் ஆறுமுக அரங்க மகா தேசிகாய நம, ஓம் ஆறுமுக அரங்க மகா தேசிகாய நம. ஆறெழுத்து மந்திரத்தை யாரெழுத்து ஓதினாலும் ஆறுமுகன் வந்து நிற்பான் முன்னமே. ஓம் சரணபவர். கூற்றம் குதித்தலும் கைகூடும் ஆங்கே நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு இந்த குரலுக்கு தவம் செய்து கொண்டிருக்கின்ற நம்மளுடைய ஆசானின் பழைய நிலைமை, அடுத்து வந்த நிலைமை, இப்பொழுது உள்ள நிலைமை எல்லாவற்றையும் ஓரளவிற்கு தெளிவாக நமது நண்பர் பூபதி அவர்கள் எடுத்து சொன்னார்கள். ஆசான் இளமையாக இருக்கும் பொழுது எப்படி இருந்தார், இன்னும் அந்த இளம் பருவத்திலே எப்படி இருந்தார் என்பதெல்லாம் அந்த நினைப்படத்தில் ஆரம்பத்தில் அந்த நுழைவாயில பார்க்கிறோம். இதற்கு பிறகு எப்படி இருந்தாருங்கிறது ஆசான் வந்து ஒரு நிலைமை கருப்பாக இருப்பாருங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியும், ஒரு மாணவன் இருப்பாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்ப புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெறிவிட உள்ளே நிர்மூலமாக்கி உறுப்பு சிவப்பு ரோமம் கருக்கு, இந்த பாடலுக்கு எல்லாருக்கும் விளக்கம் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை, அந்த அடுத்த நிலையை ஆசான் பார்த்தோம். ஞான பழம் மாதிரி ஒரு மாநிலமா இருந்தவர், இளமையில குச்சியா இருந்தவர், அங்கமெல்லாம் பூரித்து ஞான பழமாக முருகப்பெருமானாக ஒரு வடிவம் வந்துச்சு. இந்த மூன்றாம் நிலைதான் இப்ப பூபதி அவர்கள் உங்களுக்கு எல்லாம் சொன்னார்கள். இந்த வகையிலே ஆசானுடைய நிலையை மிக சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கார்த்திகை பௌர்ணமி விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரது திருவடியையும் வணங்கி வருக வருக என்று வரவேற்கின்றேன். தமிழகமெங்கும் உலகமெங்கும் அரங்கர் தொலைக்காட்சியின் மூலமாக இந்த நிகழ்ச்சி கண்டு கொண்டிருக்கும் எங்களுடைய அகத்திய சன்மார்க்க சங்கத்தின் தொண்டர்களை வணங்கி வரவேற்கின்றேன். இந்த சமயத்திலே எனது அனுபவத்தை சொல்லுவதற்கு முன்பாக ஆசான் வந்து தானம் செஞ்சாலே போதும் உங்களுக்கு வந்து ஜென்மத்தை கடையேற்றக்கூடிய பக்குவம் வந்துவிடும், ஜென்மத்தை கடையேற்றக்கூடிய பக்குவம் வந்தவுடன் அதற்கு பிறகு நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறினார். அந்த கட்டளையை சிறமேற்கொண்டு இன்று பல ஆண்டுகளாக 20-30-40 ஆண்டுகளாக சமையல் பணியில் ஈடுபட்டு அருள் தொண்டு ஆற்றி வரும் சமையல் பணியாளர்களுக்கு அவர்களின் திருவடியை வணங்குகிறேன். அப்படி சமையல் செய்து அந்த அன்னத்தை எடுத்துக்கொண்டு ஓங்காரக்குடியிலும் ஓங்காரக்குடியை சுற்றியுள்ள கிராமங்களிலும் வீதிகளிலும் எடுத்து சென்று அவர்களுக்கு அந்த அன்னதானத்தை வழங்கிக் கொண்டிருக்கும் அவர்களின் திருவடியை வணங்குகிறேன். அப்படி ஆசானின் கட்டளையை ஏற்று தமிழகமெங்கும் உலகமெங்கும் அன்னதானமும் அருட்கட்சியும் ஆங்காங்கே வழங்கிக் கொண்டிருக்கின்ற அன்பர்களின் திருவடியை வணங்குகிறேன். இந்த அன்னதானத்திற்கு பொருள் தேவை. அந்த பொருளை ஆசானுக்கு பல நாடுகளில், தமிழகத்தில், இந்தியாவில் பல நாடுகளில் இருந்து பல மக்களிடமிருந்து பெற்று அவர்களையும் புண்ணியவனாக ஆக்கி ஆசானின் அன்னதானத்திற்கு உறுதுணையாக இருக்கின்ற அத்தனை அன்பர்களின் திருவடியை வணங்குகிறேன். குமரகிரியில் பயிர் செய்து உயிர் செய்து அங்கும் ஆசானின் வருகைக்காகவே பிரம்மாண்டத்தை அமைத்து கொண்டிருக்கும் அந்த அன்பர்களின் திருவடியை வணங்குகிறேன். இவ்வளவையும் சேர்த்து நிர்வாகத்துறையிலும் இந்த செய்திகளை எல்லாம் சேகரித்து உலக மக்களுக்கு தொடர்ந்து அனுப்பி கொண்டிருக்கின்ற அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்ற கணினி, அந்த கம்ப்யூட்டர்ல செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க, புத்தகத்துல
கடையில் இருக்கவங்க அத்துணை அன்பர்களின் திருவடியை வணங்குகிறேன். மருத்துவ முகாம்கள் எல்லாம் நடத்தி தொடர்ந்து ஓங்காரக்குடியிலே பல ஆண்டுகளாக சேவை செய்து வரும் அந்த அன்பர்களின் திருவடியை வணங்குகிறேன். ஆசானை கண்ணும் கருத்துமாக 24 மணி நேரமும் அவரோடு இருந்து அந்த சேவையை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பர்களின் திருவடியை வணங்குகிறேன். இன்னும் பல வழிகளில் விடுபட்ட ஏதாவது அன்பர்கள் இருந்தால் அவர்களுடைய திருவடியை எல்லாம் வணங்குகிறேன். இது எப்படி என்றால், ஆசான் 131 மகான்களின் திருவடியை கொடுத்திருக்கார். அதான் போற்றி தொகுப்பு. அந்த போற்றி தொகுப்பை வணங்கி முடிக்கிறப்ப கடைசியில நவகோடி சித்தர்கள் ஆசிரியத்தில் இருக்கிறார்கள். முருகப்பெருமானின் அருளை பெற்று நவகோடி சித்தர்களின் திருவடியை வணங்குகிறோம் என்று சொல்வது போலதான். எனது மறதியின் காரணமாக சில பேரை விட்டிருக்கலாம். ஆசானுக்கு உறுதுணையாக இருந்து இந்த ஓங்காரக்குடிலுக்கு எல்லா நிலைகளிலும் சில அன்பர்கள் பார்த்தீங்கன்னா சூட்சமமா தொண்டு செய்யறாங்க, சில அன்பர்கள் பார்த்தீங்கன்னா டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் தொண்டு செய்கிறார்கள். சில அன்பர்கள் ஆசான் சூட்சமமாக சொல்லக்கூடிய அந்த பணியை சில மேற்கொண்டு அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். சில அன்பர்கள் குடிலுக்கே வரல, அந்த நாமத்தை கேட்ட உடனேயே அவர்கள் வீடுகளில் தனி அறைகளில் இருந்து கொண்டு தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அன்பர்களின் திருவடியை வணங்குகிறேன். காரணம், இந்த இவர்கள் எல்லாம் முதல்ல சொல்றதுக்கு காரணமே என்னன்னா, இவர்கள் அனைவரும் ஒரு உறுதியை பெற வேண்டும். நீங்கள் அனைவரும் என்னை சேர்த்து உத்தமமான மனிதர்கள், புண்ணியவான்கள், ஆசானாக பார்த்து 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 எடுத்த நெல்மணிகள், பார்த்து பார்த்து எடுத்து கோர்த்து ஓங்காரக்குடியில் இட்ட மாலையின் மலர்கள், அதை புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட நம்மளுக்கு இந்த கப்பல்ல ஐயா போர்டிங் பாஸ் கொடுத்து ஏற்றி உட்கார வச்சுட்டாங்க. உள்நாட்டு அன்பர்களும் வெளிநாட்டு அன்பர்களும் அரங்க தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்க அன்பர்களும் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சுக்கிறது வேற, உணர்ந்தது வேற. இந்த போர்டிங் பாஸ் கொடுத்து நம்ம கப்பல்ல உட்கார்ந்துட்டோம், கப்பல் எடுக்குவோம், எனி டைம் வந்து கப்பல் தயாராகும். கப்பல் எப்ப தயாராகும், நமது தலைவர் தயாராகும் போது. நமது தலைவர் தயாராகணும் இல்லையா, தயாராகுவா தயாராகுவா தயாராகுவா, என் தலைவன் ஒருபடி தலைவனின் திருவடி ஒன்றுதான், அது நிச்சயம். அப்ப அகத்தியமே சத்தியம் என்பது உண்மையானால், சத்தியமே ஜெயம் என்று அடுத்த வார்த்தை வருதுல்ல, அந்த சத்தியம் ஜெயிக்கும்ல. ஒரு நாள் உங்க தோற்றதா வரலாறு இல்லை அல்லவா. அந்த ஜெயத்துக்கு அதிபதியான முருகப்பெருமான் இந்த ஓங்காரக்குடியில் தவம் இருந்து கொண்டிருக்கின்றார். அவரின் அருளை பெற்றிருக்கின்றோம், அவருடைய கருணை பெற்றிருக்கின்றோம், அவருடைய ஆசையை பெற்றிருக்கின்றோம் என்ற ஒரு கருத்தை மாத்திரம் உங்களது எண்ணத்திலே, உங்களது இதயத்திலே, உங்களுடைய உடல் உறம்பு உடம்பிலே, நாடி நரம்புகளிலே சின்னமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் ஒரு ஒரு 0.001% கூட சந்தேகம் வரக்கூடாது. சுத்த ஞானியை துவேஷம் செய்தேனோ, தவம் இருப்போரை தாழ்வாக நினைத்தேனோ என்று ராமலிங்க சுவாமிகள் வந்து ஒரு 43 என்ன பாவம் செய்தேன், என்ன பாவம் செய்தேன், என்ன பாவம் செய்தேன் என்று கதறி அழுதாரே, அந்த 43 வரிகளிலே உள்ள அந்த இந்த இரண்ட போர்டிங் பாஸ் வாங்கின நம்ம உறுதியாக சத்தியமாக நிச்சயமாக பற்றிக் கொள்ள வேண்டும் என்பதை ஆசானின் திருவார்த்தைகளின் மூலமாக அவரின் திருவடியை வணங்கி இந்த உண்மையை ரகசியத்தை உங்கள் முன் வைக்கின்றேன். அணு அளவு கூட சந்தேகப்பட்டால் உங்களுக்கு பிரச்சனைகள். ஐயா விட்டு கொடுக்கவே மாட்டாரு, சத்தியமா விட்டு கொடுக்க மாட்டாரு. ஒரு கப்பு பாடு கொடுத்தவங்களையே பல ஜென்மங்கள்ல தொடர்ந்து போய் இந்த ஜென்மத்திலேயாவது தேர், இந்த ஜென்மத்திலேயாவது தேருன்னு தொடர்ந்து வரக்கூடிய அந்த வாழையடி வாழையடி வந்த பேரு கூட்டம் தான் காணியர் கூட்டம். அப்படி இருக்கல நம்ம ஐயா விடுவாரா, நம்ம ஐயா விட மாட்டாருங்கிற ஒரே காரணத்துல நம்ம கொஞ்சம் லேசா இங்கே இந்த சித்த மரபுல என்ன ஒரு விஷயம்னா, சிவ குடும்பத்துல இந்த
இந்த பிறத்தல் காத்தல் அழித்தல் இருந்திருக்கும். சித்தர்கள் கூட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா மறைத்தல். இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருப்பது நான் அல்ல, இந்த ஞானிகள் என்னும் புகுந்து இந்த தகவலை கோவில் பார்த்து வச்சிருக்க இவங்க அன்பர்கிட்ட சொல்லு, அப்புறம் அனுபவத்தை சொல்லு, ஏற்கனவே இருக்கிறவங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள சொல். ஓட உள்ள போதிலே ஓடிய தெரியலாம், ஓட உள்ள போதிலே உலாவிய வருவலாம், ஓட முடிந்த போதிலே ஒண்ணுமே இல்லாம போயிடும்ங்கிற விஷயத்தை உறுதி பண்ணிக்க சொல்லு. துளி கூட சந்தேகம் என்ற இடத்துக்கு இருக்கக்கூடாது என்பதை முதலில் நமது ஆன்மீக அன்பர்களுக்கு, அகத்திய சன்மார்க்க சங்க அன்பர்களுக்கு உறுதிப்படுத்தி ஒரு பத்திரத்தை எழுதிடுறா இந்த கார்த்திகை முருகப்பெருமானுடைய இந்த பெருவிழாவிலே சொல்ல சொல்றாங்க. இப்ப சித்தர்கள் பரவல வந்து ஒரு பெரிய விஷயம் நடக்கும், நிறைய விஷயம் மாயைங்க. நம்மளே மும்மல கூட்டத்துல இருக்கோம், நம்மளே மும்மல கூட்டத்துல இருக்கோம். மனிதர்கள் ரொம்ப திக்கா இருக்கு மும்மல கூட்டம். ஐயா போர்டிங் பாஸ் கொடுத்து எடுத்த பிறகு அந்த மும்மல கூட்டத்துல எல்லாம் நீங்கனா கூட சில சமயத்துல நடக்கிற மாயைகள்ல யாரும் சிக்கிக் கொள்ளாதீர்கள். சிக்கிக் கொண்டால் அப்புறம் தட்டிக்க முடியாது. நாம் எண்ணும் பொழுதே அது அசனாக தெரியுது. எனவே எண்ணத்தை அப்படி நினைக்கிற போவே அசனுக்கு எடுத்து போயிடுது. பல அனுபவங்களை நான் சொல்லியிருக்கிறேன். என்னன்னா இந்த ஒங்காரக்குடிலுக்கு நான் வந்து ஒரு 17 வருஷம் ஆகுது. இந்த 17 வருஷத்துல 2 வருஷம் கழிச்சுங்க ஐயாவோட அறிவுரை பேச்ச வந்து அங்கே பிஜெண்ட மகரிஷி மண்டபம் நினைக்கிறேன், அதுல உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஐயா வந்து ரொம்ப அருமையான அந்த சொற்பொழிவுல சொல்லிட்டே வருவது சொன்னாரு, இந்த சித்த மரபு என்பது மெத்த கடினம், மெத்த கடினம் ரொம்ப கஷ்டம், ஆனா ரொம்ப சுலபம். என்னடா அது ரொம்ப கடினம்ங்கிறாரு, ரொம்ப சுலபம் சொன்னாரு. அப்படின்னா விலகி விலகாம இருக்கேன் மாதிரி பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும், இறை நம்பிக்கை உள்ள அத்தனை பேருக்கு நல்லா தெரியும், இறைவன் தாமதிப்பதும் இல்லை அவசரப்படுவதும் இல்லை. யார் காத்துக்கிட்டு இருக்காங்களோ அவர்களுக்கு நிச்சயமாக கனி கிடைக்கும் ஒரு தகவலை இந்த இடத்துல சொல்றதுக்காக தான் அதை உறுதியோடு அறுதியிட்டு சத்தியம் பண்ணி எனது ஆசான் திருவடியை வணங்கி சொல்லுகிறேன். எந்த மாயையிலும் உங்கள் கண்களை செலுத்தி விடாதீர்கள், எந்த மாயையிலும் உங்கள் செய்தியை திருப்பாதீர்கள், எந்த மாயையிலும் வார்த்தைகளை உதிர்த்து விடாதீர்கள். ஆசானுக்கு எண்ணும் பொழுது தெரிஞ்சிடும்னா நீங்க பேசுறத கேட்டுக்கிட்டு சமயத்தில் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. நான் என்னமோ எழுச்சி போயிட்டேனா, நான் என்னமோ எழுந்துக்க முடியாம இருக்கேனா சொல்லி சிரிக்கிறாங்க. அவங்க முட்டா பயிருங்க என்னடா இது பாப்பமா இருக்குப்பா, என்னை பார்த்து பரிதா போன மாதிரி பேசிக்கிறாங்க, வருவாரா வரமாட்டாரா, ஐயோ கொஞ்சம் சொல்லுடா 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 சொல்லுடா, இவ்வளவு தூரம் கடந்து வந்துட்டியே, 80% வந்துட்டியே, இன்னும் 20% தானே இருக்கு, தவம்னா என்னன்னு தெரியும்ல, நமது அருட்பெருச்சோதி ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல, அதை விளக்கி இருக்காருல்ல பூபதி, இதெல்லாம் கருணை கொண்டு முதலில் ஏன்னா 40 வருடத்துக்கு மேலாக ஆசானோடு தவத்திற்கு உறுதுணையாக இருந்த உங்களுக்கு சொல்ல சொல்லிதான் சொல்லிட்டு அனுபவத்தை சொல்றான்னு சொல்றாரு. எனது அனுபவம் என்பது ஏராளம் ஏராளம், பல முறை நான் வந்து எவ்வளவோ அனுபவத்தை சொல்லியிருக்கேன். மீண்டும் ஒரு 2-3 அனுபவத்தை மாத்திர சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெற முன் வருகிறேன். இது சாதாரணமா இந்த போர்டிங் பாஸ் வாங்காம இருக்கிறவங்களுக்கு பல முறை வந்து நான் லண்டன்ல ஐயா கிட்ட வந்ததுக்கு பிறகு ஐயா வந்து நல்ல மனிதர்கள் உயிருக்கு கஷ்டப்பட்டா அவதிப்பட்டா நீ அவங்களா வேண்டிக்கப்பா, நான் காப்பாத்துறதுக்கு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் என்ன சொன்னேன், சரி அப்ப ஒருத்தர் வந்து அப்பதான் ஆஜாயில வந்து புதுச்சு ஒருத்தர் வந்து இறந்தே போயிட்டாருங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்றாங்க. தகவல் சொன்னதுக்கு பிறகு முதல் முதல் ஐயாவை நம்ம வந்து சோதனை பண்ணி பார்ப்போம். அவர் வந்து திருவள்ளுவர் நாமத்தை தொடர்ந்து சொல்லுவார், திருவள்ளுவர் தமிழ் பள்ளியில் கூட அருள்பணி ஆற்றிய ஒரு பெரியவர், லடன் மாநகரத்தில் ரொம்ப தன்மையான மனசா ஒரு நல்ல குடும்பத்தை சார்ந்த ஒரு பெரிய மனிதர். அவர் திருவள்ளுவர் தமிழ் பள்ளிங்கிற இது லண்டன்ல வச்சு அருந்தவம் புரிந்தவர், அற்புதமான மனிதர். அந்த குடும்பமே எனக்கு ரொம்ப உறவினர்கள் நண்பர்கள். அப்படிப்பட்டவருக்கு வந்து பெரிய ஆபத்து, அந்த ஆபத்து வந்த சமயத்துல
திடீர்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. ஒரு 10 மணி இருக்கும், இரவு 10 மணி இருக்கும். அப்ப நான் வந்து என்ன செஞ்சேன், முத சோதனையா இதை பண்ணி பார்ப்போமே சொல்லிட்டு போய் பக்கத்துல என்னோட பூஜை ரூம்ல போய் ஐயாவோட படத்தையும் முருகப்பெருமான் படத்தையும் அகத்தியர் படத்தையும் வச்சு, முருகா இவர் தமிழ் பள்ளிக்கு லண்டன் மாநகரத்துல வந்து தொண்டு செஞ்சவர், எத்தனையோ பிள்ளைகளை தமிழ் கற்றுக் கொடுத்துக்கிறதுக்கு தான் முன் வந்து அருந்துண்டு ஆற்றியவர். எனவே அவர்களுடைய உயிருக்கு ஆபத்துன்னா பேராபத்துன்னு சொல்லிட்டாங்க, கிட்டத்தட்ட தகவல் உருவித்து கொடுத்துட்டாங்க. அவங்களுடைய மற்ற பிள்ளைகளை ஊர்ல இருந்து வச்சிருக்க இந்தியாவில் இருந்து சொல்லிட்டாங்க. எங்க நான் சொல்ற தாயே, அவர் தமிழுக்காக பணியாற்றியவர். அதுலயும் ஐயாவுக்கு திருவள்ளுவர்னா சிவன் சொல்வாரு, திருவள்ளுவரை சிவனுக்கு சமமாக சொன்ன ஒரே ஆசா முருகப்பெருமான் நம்ம ஓங்காரக்குடில் ஆசான் தான். அப்படிப்பட்ட அற்புதமான அந்த பேச்செல்லாம் கேட்டிருக்கேன். அப்போ இவரை பத்தி நான் சிபாரிசு பண்ணும் போது, வேண்டும் போது, அந்த வேண்டுகோளை வைக்கும் போது, ஐயா இதுல வந்து ஒரு விஷயம் இருக்கு, நான் இதை எடுத்து சொல்றேன்னா, ஒரு ஒருத்தருக்காக நீங்க வேண்டு வேண்டும் போது எப்படி வேண்டணும்னா, அவர் இப்ப ஒரு கோர்ட்ல போய் ஜட்ஜி கிட்ட வந்து இந்த பக்கம் வக்கீல் வாதாடுவோம், அந்த பக்கம் வக்கீல் வாதாடுவோம். ஆனா ஜட்ஜி கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக இங்க நல்ல மனுஷன் கிட்ட நிரூபிக்கிட்டு என்ன செய்வோம், அவர் செஞ்ச நல்ல காரியத்தை பூரா சொல்லணும். இதுல வந்து என்ன என்ன சொல்றது, இதுல என்னென்ன நல்ல விஷயம் இருக்கோ அதை மாத்திரம் எடுத்து சொல்லிட்டு அந்த விஷயங்களை எல்லாம் ஆசாரியிடம் முன்னிறுத்தி இந்த நல்ல பணிகள் எல்லாம் செய்திருக்கிறார், அதுக்காக இவரை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா எந்த மனுஷனுக்குமே பாத்தீங்கன்னா நல்லது கெட்டது ரெண்டு இருக்கும். அப்ப நல்லது கெட்டதுக்கு ரெண்டு இருக்கிறப்ப அல்லவிஞ்சே அறம்பெருகும் நல்ல வினாடி இனிய சொல்லி, இனிய உணவாக இன்னாத குரல் கடி இருப்ப காய்கள் வந்துட்டு. அப்ப இந்த கோத்துல வைக்கிற போது எப்படி நல்ல விஷயத்தெல்லாம் என்னுடைய நபர் வந்து ரொம்ப நல்லவ நல்லவன்னு சொல்லும்போது, அது மாதிரி நீங்க யாராவது காப்பாத்தணும் அவர் நல்ல செஞ்சிருக்காருன்னா அந்த கெட்ட விஷயங்கள்லாம் தள்ளி வச்சுட்டு அந்த நல்ல விஷயத்தை மாத்திரம் அந்த பூஜையில எடுத்து வச்சு வேண்டிக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக அது நடக்கும். இது எப்படின்னா, ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு 5 ரூபா மட்டும் இப்ப செல்லாதுன்னு சொல்லிட்டான். சோ காசுலயே ரெண்டு இருக்கு, ஒன்னு செல்ற காசு ஒன்னு செல்லாத காசு. அப்ப 5 ரூபா மட்டும் செல்ற காசு கொடுத்தானா அந்த கடையில அந்த பொருளை வாங்க முடியும், செல்லாத காசு கொடுத்தா வாங்க முடியாது. அது போலதான் நல்ல விஷயங்களை எனது உறவினருக்கு ரொம்ப ஆபத்தா இருக்காரு, அந்த உறவினரை வந்து நான் அன்னதானம் பண்ண சொல்றேன் ஐயா, உங்க திருநாமத்தை சொல்ல சொல்லுகிறேன், சைவமாக மாற சொல்லுகிறேன், இப்படி எல்லாம் சொன்னா நீங்க வந்து அருள் செய்வீங்களாம்ல, இவர் உண்மையிலேயே நல்ல மனுஷன், அவர் பல பிறவிகளில் செய்த பாவத்தினாலே வந்திருக்கலாம், அதனால் வந்திருக்கலாம், தெரியாதவங்களுக்கு வந்திருக்கலாம், அதனால இவருக்கு அருகூர்ந்து உயிர் பிச்சை கொடுங்கள் என்று கேட்டால் நிச்சயமாக கொடுப்பார், எனக்கும் கொடுத்தார். 10 மணி பிரேயர் பண்ணி முடிச்சு வெளியே வந்த வந்தத்தோட ஆசாரம் எனக்கு ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, நல்ல சகுன ஒளி கேட்கும், பள்ளி ஒளி கேட்கும், இல்ல வந்து பெல்லு டெலிபோனோட மணியோசை கேட்கும், அப்படி கேட்டா உனக்கு வெற்றி நடத்தினாரு. எனக்கு அந்த அந்த பூஜையை முடித்த உடனே எனக்கு டெலிபோன் மணி அடிச்சுது, அந்த தொலைபேசி மணி அடிச்ச உடனே வெற்றி அடட ஐயா வந்து வெற்றி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி படுத்திருந்த என் மனைவியை எழுப்பி, யாராவது ஒரு விட்ட சொல்லுங்கள, நம்மளா பின்னாடி சொன்னாங்க கேட்க சும்மா பேச வராங்க, சும்மா செட்டப் பண்ணிட்டு பண்றாங்க இந்த பேச வரான்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்காக என் மனைவி தூங்கிட்டு இருந்துச்சு எழுப்புறேன், என்னாச்சு யா யா என்ன எழுப்புறீங்கன்னு, இல்ல அவரு பொழைச்சுட்டாருன்னு. ஐயா என்ன அப்படி பேசுறீங்க, அவரு தான் கிட்டத்தட்ட ரொம்ப சீரியஸ் சொல்லி ஊருக்கெல்லாம் தகவல் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிச்சு. இல்ல என்னோட ஐயா கிட்ட கேட்டேன், என்னுடைய ஆசாரியோட மனைவி கேட்டேன், எனக்கு நல்ல மங்களகரமான ஒரு ஓசை வந்தது, அப்படி என்றால் நிச்சயமாக அவர் பிழைத்துக் கொள்வார் என்ற தகவலை மாத்திரம் அதுக்கிட்ட சொன்னேன். உங்களுக்கு நேரம் காலம் இல்லை, எதையும் நினைச்சுக்கிட்டு எதை கடன் கட்டிருக்கீங்க, விட்டு தொலை படத்து நினைச்சு நம்புங்க. காலையில 5 மணிக்கு ஒரு தொலைபேசி வருது, அது குடும்ப நண்பர் இருக்கிறதால என் போன் பக்கத்துல வச்சிருக்கேன், அப்பெல்லாம் இப்ப வைக்கிறது இல்ல, போனு பக்கத்துல இருந்துச்சு, காலையில 5 மணிக்கு போன் வந்துச்சு, அதை எடுக்கிறேன். அவர் சொல்றாரு, தீரா எங்க அப்பா படிச்சிருக்காரு, அவருக்கு எனக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு பாருங்க, அவருக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க, ஆனா எனக்கு போன் அடிச்சு அவர் சொல்றாரு, தீரா எங்க அப்பா படிச்சுட்டாரு, வீரா எங்க அப்பா படிச்சுட்டாரு, எப்படி இருக்கும் எனக்கு மறுபடியும் ஒரு உழுக்கு, ஏ எழுதுங்க நான் சொன்னேன் எங்க ஐயா உயிர் பிச்சை கொடுப்பாருன்னு கொடுத்துறாரு பாத்தியாங்க, நிஜமாடா நிஜமாடா நிஜமாடா, ஆமா பிள்ள ஆமா பிள்ள படிச்சுட்டு இருக்கேன். அப்படி இது மாதிரி ஏராளமா நடந்திருக்கு. எதுக்கு நான் அந்த உதாரணத்தை சொல்றேன்னா, நீங்க மத்தவங்களுக்காக ஐயா கிட்ட நல்லா போயிருந்தா 100 நல்லா பண்ண கேரண்டி கொடுத்து அடிச்சுட்டு வரக்கூடாது, அவர்கள் பண்ண நல்லத்தை எல்லாம் எடுத்து பூஜையில வைக்கணும், ஐயா கிட்ட போக பேசக்கூடாது, பூஜையில வச்சாலே அவருக்கு காதல் விடுவோம், நம்ம எண்ணும் போதே அவர் நினைச்சுப்பாரு, நம்ம மனதுல எண்ணும் போதே அவருக்கு தெரியும். நான் ஒரு தடவை செந்தில் ரூமுக்கு போயிட்டு காஃபி குடிக்கிறதுக்காக போனேன்,
செந்தில் சொல்லி போனை எடுத்து காப்பின்னு சொல்ல போனாரு. அந்த சமயம் பார்த்துட்டு வந்து விட்டாரு. வந்த உடனே அப்படியாப்பா என்னாச்சு அப்படின்னு ரொம்ப சீரியஸா பேச ஆரம்பிச்சாங்க. நான் சரி காப்பி இன்னைக்கு அவ்வளவு அமைச்சு போச்சு, காப்பி கிடைக்காது கீழே இறங்கி இந்த பக்கமா வந்து அப்ப வந்து போ ஒரு சுபாஷ் அண்ணா திறந்துருக்கேன் ஐயா பாருங்க பாருங்கண்ணா நேரம் ஐயா கொடுத்து ஓடுனேன். ஓடுன உடனே வாங்கிடா இந்த காப்பி அப்படின்னு ஒரு சாக்லேட் கொடுத்தாரு. அந்த சாக்லேட்ல காப்பின்னு பேர் எடுத்துருச்சு. இதை சாப்பிட்டா கூட உனக்கு காப்பி சுவை வருப்பா சாப்பிட்டு பாட்டாங்க. இப்படி நம்ம எண்ணும் போதே அவருக்கு தெரியும் இப்படி ஏராளமான அனுபவங்கள் இடம் இருக்கிறது. அதெல்லாம் சொன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இன்னொரு விஷயம் எனக்கு வந்து இந்த கோத்துலயே மூணு தடவை இந்த கோத்து சம்பவம்லாம் நடந்தது. அது வந்து ஆசிரமம் கிட்ட வந்து நான் அட தெரியலன்னு சொன்னேன். எனக்கு நல்ல குடும்பம், நல்ல பொண்டாட்டி, நல்ல மனைவி, நல்ல மனைவி, நல்ல பிள்ளைங்க, நல்ல சுற்றம், நல்ல நட்பு எல்லாமே இருக்கு. அழுன்னு சொல்றீங்க, உருன்னு சொல்றீங்க, எனக்கு உருக்கமே வர மாட்டேங்கிறீங்க. பிரேயர்ல தான் நிறைய பேசுறது போலாம். அப்ப அவர் சொன்னார் அடிச்சதான் அழுவியாடாரு, நீங்க அடிச்சா ஓகே அழுறியான. அப்பதான் வழியை வந்து ரெண்டு பேரும் கேஸ் போட்டாங்க. அந்த அந்த கேஸை பத்தி எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆசானே லண்டன்ல உள்ள அந்த ஜட்ஜு உள்ளர பூந்து ஆனா உண்மையே வெளியே வெளியே வந்த கேஸ் சொல்ற இல்லையா, அப்ப நம்ம பார்த்தா நியாயம் இருக்கும். நியாயம் இருந்தால் ஆசான் அருள் செய்வான். அப்ப அதையெல்லாம் எனக்கு வெற்றி ஆக்கி கொடுத்தார் என்பதை பல சம்பவங்களில் நான் இங்கே சொல்லியிருக்கேன். இந்த மூணாவது கேஸ் ஒன்னு சொல்ற சமீபத்தில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிங்க. அது எனக்கு என்ன என்ன என் குடும்பத்தை சார்ந்த கேஸ் இரண்டாம் பேருக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லிட்டு நீ பெரிய பிரச்சனை கண்ணா பேர் நினைச்சாதுங்க. நமது கர்ம வினை ஆசானிட்ட வந்த பிறகு கழிய ஆரம்பிக்கும். அந்த கழிய ஆரம்பிக்கும் போது தலைக்கு வருது தலைப்பாகையோட போயிடும். அப்ப ஒரு விஷயமா போட்டு போட்டு எடுத்து வெளியில் அனுப்புவாங்க. அப்படித்தான் மூணாவதாக ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு சம்பவம். அப்ப நான் உள்ளார போய் குறுகி கேட்டுக்கிட்டே இருக்கேன். எனது குடும்பத்து பிள்ளை பிள்ளை இருக்கு. நான் கேட்டு வெளியே இருந்துகிட்டு அந்த கம்பிக்கு வெளியே இருந்துகிட்டு அவங்க ஐயா இப்போ சில விஷயம் சொல்லிக் கொடுப்பாங்க எப்படி செய்யணும்னு சொல்லி அந்த டயர்ல சொல்லிக்கிட்டே வர்றேன். இருந்தாலும் எத்தனை ஆண்டு கழிச்சு கூட சந்தேகம் கொடுப்பாங்க. ரெண்டு சம்பவத்தை நம்மளுக்கு வெற்றி ஆக்கி கொடுத்துருக்காங்க. மூணாவது சம்பவம் வச்சு ஆக்கி கொடுக்கணும்னு நம்மளுக்கு உறுதியா இருக்கு. மரணமா இல்லையா, அதுக்காக அந்த கோடி பாஸ் கதையை சொன்னேன். அப்போ பாருங்க எனக்கு மறுபடியும் வருது, எப்பா நம்ம உலகத்துல சொல்லிக்கிட்டு இருக்கவே ஆசா கேட்டுக்கிட்டு இருக்காரா இல்லையா தெரியலையே. ஐயா நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா, உங்க நாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன் தாயே. இன்னும் கொஞ்ச நேரத்துல பத்து நிமிஷத்துல சொல்ல போறான் அறிவிப்பு. அந்த அறிவிப்பு எனக்கு வெற்றியா இருக்கணும் தாயே. நான் சொல்லிட்டு ஐயா நீங்க இருக்கிறது உண்மைன்னா இந்த லைட்டை கொஞ்சம் அணைச்சு காட்டுங்க. என்ன ஆச்சரியம், கொஞ்ச நேரத்துலங்க லண்டன்ல எல்லாம் வந்து எலக்ட்ரிசிட்டி கேஸ் இதெல்லாம் நிக்காது. அவ்வளவு தூரத்துக்கு அவங்க 100% எல்லாம் அப்படியே வச்சிருப்பாங்க. நான் அந்த சொல்லி முடிக்கிறதுக்குள்ளங்க திடீர்னு அந்த கோர்ட்ல உள்ள லைட் பூரா ஆஃப் ஆனிச்சுங்க. ஆஃப் ஆனிச்சுன்னா அந்த டிம்மர் சுவிட்சு வரல, அந்த டிம்மர் சுவிட்சு சுத்துறது அது தானாக சுழண்டு கொண்டதான். அவன் மறுபடியும் ஜட்ஜு கேட்கல என்ன ஆச்சு போட அப்படின்னு கத்தான். கத்தும் பொழுது சொல்றாங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அந்த டிம்மர் சுவிட்சு தானா சொல்லிட்டு இருக்கு. ஒரு 20-30 வருஷம் இதுல கடை தேர்றதுக்கு நான் அப்பதான் வந்த புதுசு 40 வயசுல சேர்ந்த 42 வயசு ஆகுது. 30 வருஷம் ஆகுமா, அப்ப 42 72 ஐயா 72 வயசா அதுல எவ்வளவு விஷயத்தை நம்ம பார்க்கலாம் கேட்கலாம். இதை விட்டுட்டு இங்க உட்காரதா இல்ல அதுக்கு போறதா சொல்லி எனக்கு மனது வந்து கொஞ்சம் லேசா சஞ்சலம் பண்ணிச்சுங்க. நான் சொன்னது 15 வருஷத்துக்கு முன்னாடி மீட்டிங் முடிஞ்சது. ஐயா வந்து அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு வெளியில வந்தாரு. வெளில வரும்போது வீரா வீரா ஐயா ஐயா நம்ம எனக்கு வந்து ரொம்ப ஐயா 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 அப்ப சொன்னாரு 30-40 வருஷம் ஆகுதெல்லாம் உண்மைதான், நீ புண்ணியவாடா நீ புண்ணியவா, நான் உன் 5-6 வருஷத்துலயும் தேர்த்து விட்டுருவேன். அப்படியா சரி 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 அப்படிதான் சரி அப்படியா சரியா. அப்ப 5-6 வருஷத்துல என்னை தேர்ந்து விட்டுறேன்னு சொன்னது ஒரு தாயின் கருணை பாருங்க. இவனை வெளில விட்டா வீணா போயிருவான், இவனை வெளியில விட்டா வீணா போயிருவான், இவனை இப்படித்தான் சொல்லி கூப்பிடணும்னு சொல்லி நீ புண்ணிய வேண்டா 5-6 வருஷத்துல உன தேர்ந்து வேண்டாம்னு சொன்னார்ல டக்குனு புடிச்சுக்கிட்டேன். அப்ப 5-6 வருஷத்துல நம்ம ஓகே நம்ம பைலட்டா உட்காந்துடலாம்னு நினைக்கிறேன். அப்ப ஆசை வந்துடுச்சு,
இன்னைக்கு பாருங்க 17 வருஷம் ஆகுது, இப்ப பாதி கிணறுக்கு மேலே தாண்டிட்டேன். தாண்டின உடனே எனக்கு என்ன உணர்வு, நாடி நரம்புகள் எல்லாம் இருக்கு தெரியுமா. என் ஆசானின் திருவடியை தவிர எனக்கு வேறு நாதி இல்லை, கதி இல்லை, வழி இல்லை என்பது என் ஆசானுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இதுக்கு மேல என்ன வெளியே விட்டீங்கன்னா பைத்தியம் அப்படிங்கிறத தவிர வேற ஒண்ணு இல்லைங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் தாயே. இவ்வளவு தூரம் வந்துட்டேன்ல, இன்னும் கொஞ்ச தூரம் தான் தாயே, இன்னும் கொஞ்ச தூரம் தான் தாயே. இனிமே இந்த 20 வருஷம் சொன்னா கூட உங்க திருவடியை விட்டு நான் அகலவே மாட்டேன் என்பதை உறுதியாக நடத்துகிறேன். சரி, பைலட்டா உட்கார வைக்கணுங்கிற ஒரு வார்த்தை ஒன்று சொல்லிவிட்டேன், அதையும் சொல்லிவிடணும். என்னமோ ஒரு லண்டன்ல இருந்து வந்துட்டோம்னா உடனே பைலட்டா உட்கார வச்சுட்டான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஓ 400-500 பேர் உட்காந்துருக்காங்க, 1000 பேர் உட்காந்துருக்காங்க, 100,000 பேர் உட்காந்துருக்காங்க அந்த கப்பலில், நம்ம தான் பைலட்டோ, அப்ப அத்தனை பேர் மீது ஏதோ இல்லைனா இருக்கோ லேசா ஒரு கணம் என்ற சிந்தனை மாறிச்சுங்க, மாறும்னு வச்சுக்கோங்க, மாறும் மாறுதான் வச்சுக்கோங்க. மறுபடியும் மறுபடியும் சொல்றேன், என் எண்ணத்தில் வந்தாலும் ஏன் தெரிஞ்சு தெரியல. அடுத்த நிமிஷம் இதா நானே எதிர்பார்க்கடா, அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல ஃப்ரண்ட் டேஷ்போர்ட மாத்திருக்கானுங்க, ஐயா இது புதுசுரா, இந்த பயிற்சி நான் கொடுக்கல, தம்பி தம்பி இங்கேவா 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 எழுதுவா, பின்னாடி போய் உட்காந்துக்கையா, பின்னாடி போய் உட்காரு. அடே இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் அன்னைக்கு விளையாட்டா வந்தா ஒரு சின்ன பையன் அவனுக்குள்ள கத்து கொண்டு தொலைச்சிட்டேன், நான் நினைக்கிறேன் அந்த இதில் மாத்திருப்பாங்கன்னு. அடடா இவர் யாரோ வந்து இந்த மெக்கானிக் வந்து மாத்திட்டாங்க சொல்லிட்டு டக்குனு தூக்கி என்ன பிடிச்சிட்டு போட்டாருங்க. ஆனா விட்டுல அது ஒரு சின்ன உத்தரவாதம் இருக்கு, சின்ன உத்தரவாதம் பின்னாடி தூக்கி போட்டாரு. 5 வயது குழந்தை பின்னாடி உட்கார்ந்து குழந்தை இங்கேவா அருணகிரி நாதா இங்க வாடான்னாரு, ரவியோட மகன் அருணகிரி நாதா இங்க வாடான்னாரு, தூக்கி அந்த சீட்ல உட்கார வச்சாரு, உட்கார வச்சுட்டு ஓட்டான்னாரு. 5 வயசு குழந்தை அருணகிரி நாதன் அவன் ஓட்டுறான், இதுதான் ஆசா, இதுதான் உங்க அரக்குடில் ஆசா. இந்த விஷயத்தை நாம் ஒவ்வொருவரும் அறுதிட்டு உறுதியாக நம்ம மனசை வச்சிருந்தோம்னா ஜெயம், வெற்றி 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 என்பது மாத்திரம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதிகப்படியா ஏதாவது பேசுனா என்ன மன்னிச்சுக்கோங்க, கடைசியா ஒரு கருத்தை சொல்லிட்டு போறேன். ஏன்னு சொன்னா ஒவ்வொரு விழாவிலும் வந்து புதுசா சில பேர் வந்திருப்பாங்க, அந்த புதிதாக வந்தவர்களுக்கு நம்ம சில தகவல்களை சொல்லணும்னு சொல்றேன். இந்த அகத்திய சன்மார்க்க சங்கத்தின் கொள்கை என்ன? இந்த அகத்திய சன்மார்க்க சங்கத்தின் கொள்கை என்பது, அகத்திய சன்மார்க்க சங்கத்தின் கொள்கை என்பது தானமும் தவமும் தான் செய்வராயின் மாணவர் நாடு வழித்திருந்திருக்க. என்னப்பா ஒரு 20 வருஷம் 30 வருஷமா இதே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, மத்த கட்சியெல்லாம் பார்க்கறோம் அப்பப்போ கொள்கையில வந்து அடிக்கடி சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. அங்கே கேட்டா ஒரு தடவை எலெக்ஷன் வந்தா நேரு குடும்பமே வாங்கிறாங்க, இன்னொரு தடவை கேட்டா அடல் அரசு அடல் பிஹாரி வாங்கிறாங்க. ஆனா ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, 40 வருஷம் ஒத்த ஓட்டிட்டோம், ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்மளும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு 40 வருஷத்தை ஓட்டிட்டோம். ஆனால் அதுக்கு சன்மார்க்க சங்கம் என்பது, சத்திய ஜோதி கட்சி என்பது எத்தனை வருஷம் கேட்டாலும் தானம் தவம், தானம் என்பது என்ன அன்னதானம், தவம் என்பது என்ன பொருளை தவிர்ப்பு, அதுக்கு பிறகு என்ன என் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், ஆசானத்தின்படி ஒரு காலம் நான் விடக்கூடாது. அன்னன்னைக்கு கரண்டா அப்பப்ப என்ன பிரச்சனை இருக்கோ, அப்பா என் மகளுக்கு முடியாதாயே கொஞ்சம் பாத்துக்க, என் மகனுக்கு வந்து சீட்டு கிடைக்கலையே பாத்துக்கோங்க அப்படிங்கிற விஷயத்த மாத்திரம் அன்னன்னைக்கு சொல்லிக்கலாம். ஒரு பத்தத்தை சொல்லக்கூடாது, எவ்வளவு பையில இருக்கோ அவ்வளவுதான் நம்ம கடையில் போய் பொருள் வாங்க முடியும். நிறைய ஹெவியா வச்சிடாதுங்க, ஆரம்பத்தில் வேண்டுபவர்கள் நிறைய வச்சிடாதுங்க, ஏன்னா உங்க புண்ணிய பலம் என்ன உங்களுக்கு தெரியாது, உங்கள்கிட்ட எவ்வளவு காசு இருக்கோ அவ்வளவு தான் நீங்க வாங்க முடியும், 10 ரூபாய் வச்சு 100 ரூபாய் பொருள் வாங்க முடியுமா. அதனால ஆரம்பத்துல கேட்கும் பொழுது கொஞ்சமா கேளுங்க, உடனே கொடுப்பாங்க, படிப்படியாக உங்க புண்ணிய பலத்தை எதுக்கிட்டே வாங்க, அதற்கு பிறகு ஆசான் நிச்சயமாக அருள் செய்வாங்க. இப்ப ஒருத்தர் என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு 5 தடவை வந்துட்டாரான், 6வது தடவையா வந்துட்டான், வந்தப்ப ரொம்ப விரும்பி எனக்கு அகத்திய படத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன், அகத்திய படத்தை கொடுத்தாங்க. நான் வந்து பெரிய பெருமா பக்தன், நான் பெரிய எல்லா ஒரு ஓரளவுக்கு அறிவாளி புத்திசாலி பெரிய தொழிலதிபர், நண்பர்கிட்டலாம் உரிமையான சொல்றேன், கிட்டத்தட்ட சொன்னாரு பரவாயில்லைங்க நான் இங்கே பேசலானே. அப்ப அவர் சொன்னாரு இங்கே வந்ததுக்கு பிறகு முதல் முதல்ல எனக்கு மற்ற போட்டோலாம் எதுவும் வேண்டாம், எனக்கு அகத்திய போட்டோ கொடுங்க, ஏன்னா நான் இத்தனை வருஷமா என் உடம்பு உயிர் பூரா
பெருமான் பெருமாள் பெருமானே பண்ணிக்கிட்டேன், அதனால அகத்தியர் போட்டோ கொடுங்க, நான் அகத்தியர் போட்டோ கூட வீட்டில் வைக்கிறேன் வச்சிருக்கேன். வச்சு 10 நாளுக்குள்ள வீடு கடகடத்து போயிருக்கு. இந்த கிச்சன்ல வந்து புஷப் பண்ணிக்க சண்டை வந்தா புஷப் பிடிக்கலாம், டங்கி 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 டங்கு அடிப்பாங்கல்ல பாத்திரத்தை, ஆனா புருஷன் அடிக்க முடியாதுனால. அது மாதிரி அகத்தீசாய நமன் சொல்லி ஓத ஓத, நாமத்தை சொல்ல சொல்ல, திருநாமத்தை அந்த இடத்துல பூஜை கூட சொல்ல சொல்ல, கடன் கொடுத்தவங்க திருப்பி வந்து நிற்கிறான். ஒரு வருஷம் கழிச்சு வாங்குறேன் அப்பவே வந்து நிற்கிறான். வேற நிறைய நிறைய பிள்ளைக்கூட சரியில்ல, மணிக்கு வந்து இல்லைங்க நல்லா இருந்துட்டு இருந்தோம், இப்ப திடீர்னு வந்து இவ்வளவு பிரச்சனை வருது, இந்த அகத்திய வச்சத்துல இருந்து அவங்க பிரச்சனை வருதுன்னு சொல்லி மனைவி சொல்லுது. பிள்ளைங்க ஆமாப்பா எந்த பிரச்சனை பாக்குறாங்க, ஆனா நான் மாத்தம் கொஞ்சம் உறுதியா இருந்தேன். அப்பதான் நான் அவர்கிட்ட அந்த உறுதியை இன்னும் 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 கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகல. இந்த சாக்கடையில ஈ கொசு புழு பூச்சி எல்லாம் வந்து ஜாலியா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க சாக்கடையில. உங்களுக்கு எல்லாம் தெரியும் கொசுக்கெல்லாம் இருப்பிடமே அந்த சாக்கடை தான். அப்படிப்பட்ட சாக்கடையில இந்த அத்தனை உயிர்களும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த சாக்கடை வந்து நம்மளுக்கு தீங்க உடம்புக்கு, அந்த கொசு வந்து கிடைச்சதுன்னா டெங்கு வருது மலையில வருது ரொம்ப வருதுதான். அப்போ அந்த சாக்கடையை நீங்க வேணா ஒரு சொட்டு ஆசிட ஊத்தி பாருங்க, ஜூ புழு எல்லாம் பூச்சி புழுவெல்லாம் வந்து உங்களை பிடிக்கும். அப்படித்தான் நாம் பிறக்கும் பொழுது அந்த பைலட்ல இருந்து சொல்லுவாங்கல்ல அந்த தீபம், பரமனின் தீபத்தோட தான் எல்லா குழந்தையும் பிறந்திருக்கு. எல்லா குழந்தையும் அந்த ஞான ஒளியோட தான் பிறந்திருக்கு. அந்த பிறக்கிறதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யறோம், வளர்த்து 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 கொண்டு வரும்போது தம்பி மகனே போய் சொல்லாதான்னு சொன்னோம். அப்பதான் சொல்றாரு அடுத்த நாடு யாரோ ஒருத்தர் வந்து கதவு தட்டுறாங்க, தம்பி கதவு தந்து யாரும் பாரு கதவு பாரு திறந்து பாக்குறான். அப்பா முருகேசன் இருக்கா, ஏ முருகேசன் அவன் கணக்காரா வேண்டாம் 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 இல்லைன்னு சொல்லிட்டு முதல் நாளே போய் சொல்லாதான். அடுத்த நாள் இல்லைன்னு சொல்லு, நான் இல்லைன்னு சொல்லுகிறாரு. இப்படியாக நம்மளுடைய சூழ்நிலை சந்தர்ப்பத்தினால நம்ம அந்த தீபத்தின் ஒளி ஒரு சிப்பி விளக்கம் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அந்த சிப்பி விளக்கம் ஆரம்பத்தில் வச்சு நம்மளாம் சின்ன வயசுல புக்கு படிக்கும்போது எப்படி இருக்கும், வெளிச்சமா இருக்கும். அதே சிப்பி விளக்கம் 2 மணி நேரத்துக்கு பிறகு புகையெடுத்து இருட்டா போயிடும். அப்படி நாம் குழந்தையாக பார்க்கும் பொழுது பரபிரம்மே நம்மளுக்கு உடன் இருக்கு. அந்த பரபிரம்மத்தை நமக்கு சூழ்நிலையின் காரணமாக, பொய்யின் காரணமாக, புலாலின் காரணமாக, பல அசுத்தங்களின் காரணமாக இருட்டா இருக்கு. அந்த இருட்டு, அந்த இருட்டை போக்கக்கூடிய வல்லமை அகத்தீச நாமத்திற்கு உண்டு, ஆறுமுக அரங்கமாக தேசிகன் நாமத்திற்கு உண்டு, முருகபெருமானின் நாமத்திற்கு உண்டு. எனவே முருகபெருமானின் திருநாமத்தை நாம் சொல்லி சொல்லி இந்த ஜென்மத்தை கடைபிடிப்போம்.